ராதே கிருஷ்ணா, நற்பவி நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் லலிதா பேசுகிறேன். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனடியாக நோட்டிஃபிகேஷன் கிடைக்க சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து காலபைரவர் பற்றிய வீடியோ. புராணங்களின்படி தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே நடந்த போரின் பொழுது அசுரர்களை அழிக்க சிவபெருமானால் உருவாக்கப்பட்டவர் காலபைரவர். பாரதத்தில் மிகவும் போற்றப்படும் காலபைரவர் சிவபெருமானின் உக்கிரமான வடிவமாகும். அவர் பொதுவாக தாமரை மலர்கள், புலிப்பற்கள், எரியும் முடி, தலையில் கிரீடம், கழுத்தில் ஒரு பாம்பு மற்றும் மனித மண்டையோடுகளின் மாலை சூடி கோபமான கண்களுடன் சித்தரிக்கப்படுகிறார். காலபைரவரின் கரங்களில் உடுக்கை, திரிசூலம் மற்றும் பிரம்மாவின் துண்டிக்கப்பட்ட ஐந்தாவது தலை உள்ளது. விஷத்தை முழுங்கியதால் அவரது தொண்டை நீளமானது. Hence, he is regarded as the conqueror of death. அது மட்டுமல்ல, அவர் பயணிகளின் காவல் தெய்வம். யாத்திரிகர்களை எப்போதும் ஆசீர்வதிப்பார். சித்தர்களின் கூற்றுப்படி பயணத்திற்கு செல்வதற்கு முன், குறிப்பாக இரவு பயணத்தின் பொழுது, பைரவருக்கு தீபமேற்றி முந்திரி மாலை அணிவிக்க வேண்டும். காலபைரவரின் வாகனம் பொதுவாக ஒரு பக்கத்தில் அமர்ந்து பிரம்மாவின் வெட்டப்பட்ட தலையிலிருந்து சொட்டும் இரத்தத்தை சுவைக்கும் ஆர்வமாக இருக்கும் நாய். எனவே நாய்களுக்கு உணவு அளிப்பது அவரை கௌரவிக்க ஒரு வழி. காலபைரவரை வழிபடுவதால் நோய்கள், தீமைகள், எதிரிகள், வறுமை ஆகியவை நீங்கும். காலபைரவரை வந்து எப்படி வழிபடணும், என்னைக்கு வழிபடணும், என்ன தீபமேற்றி வழிபடணும் அப்படிங்கிறது நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் ஸ்டே டியூன்ட். நன்றி, வணக்கம்.